ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்படியே நான்வெஜ் டேஸ்டில் வெஜிடேரியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, சைவ ஈரல் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். இது அப்படியே பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் தான், ஆனால் நான்வெஜ் டேஸ்ட்டில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சைவ ஈரல் வறுவல் செய்கிறதுக்கு பயிறு தான் நான் எடுத்துருக்கிறேன். ஒரு கப் பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருக்கிறேன். இந்த பயிரை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஒருவேளை உங்கள்கிட்ட ஓவர் நைட் ஊற வைக்கல அப்படின்னா, கண்டிப்பாக 4 மணி நேரமாவது நீங்கள் ஊற வைங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஊற வச்ச பயிரை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இல்லையா எல்லா பருப்பையும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இது கூடவே கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் சேர்க்குறேன், கொஞ்சமாக ஜீரகம் சேர்க்குறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகு சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இந்த பயிருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும், மாவு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறேன். நம்ம இட்லி ஊற்றோம் இல்லையா, அதே மாதிரியே நம்ம ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வெந்து வந்துடும். இப்போ பயிர் வந்து நமக்கு இட்லி மாதிரி அழகாக வெந்து வந்துடும். இப்போ வெந்துடுச்சா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வருது இல்லையா, கரெக்டாக வெந்துட்டு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துட வேண்டியது தான். இப்போ நான் வந்து ஒரு பேனில் கொஞ்சம் நிறையாவே நம்ம இதுக்கு எண்ணெய் சேர்க்கணும். நான் இன்றைக்கி கல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கிராம்பு ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்க்குறேன். கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் கசகசாவும் சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூடவே 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். கருவேப்பிலை நல்லா பொரியணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காய பேஸ்ட்டை இது கூட சேர்க்கணும். சின்ன வெங்காயத்தில் கூட நீங்கள் செய்யலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயத்தில் செய்கிறேன். நல்லா வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லாவே குக் ஆகிட்டு, இப்போ பார்த்திங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணணும். இப்போ கொஞ்சமாக புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துருக்குறேன். இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா 1 தக்காளியை நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்க்குறேன். இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். உங்களுக்கு இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துருக்குறேன். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்மில் வச்சு 1-2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ நான் இப்போ சேர்க்குறேன். இந்த பயிறு கேக்கில் பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த மசாலா வந்து பைண்டிங் ஆகணும். நல்லா மசாலா பைண்டிங் ஆகி நல்லா வெந்து வரும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நீங்கள் எது பயிரில் தான் செய்யணும்னு இல்லை, கடலப்பருப்புலையும் செய்யலாம், அந்த மாதிரி நிறையா வேறு பருப்புலையும் செய்யலாம். நான் அதெல்லாம் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறோம். இந்த மசாலாவுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம உப்பு சேர்க்குறோம். நம்ம ஏற்கனவே பயிரில் உப்பு சேர்த்துருக்குறோம். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை மூடி போட்டு 1-10 நிமிஷம் கிட்டக்க நம்ம வேக வச்சோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சு நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கு. ஏற்கனவே வெந்தது தான் இந்த மசாலாலாம் நமக்கு உள்ளார இறங்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி பிரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை, நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னுமே உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு கூட குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நான் கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் புதினாவும் தூவி இறக்குறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வெரைட்டி ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். ஒரு ரசசாதம் நெய்ஸும் இருக்குது, எல்லாத்துக்குமே உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாக்டவுன்லாம் போடுறாங்க இல்லையா, அப்போ நமக்கு கறி மீன் எதுவும் கிடைக்கல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.